ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் ஓவர்சீஸ், தமிழ்நாடு, எல்லாத்துலயுமே யுனானிமஸா வந்து ரொம்ப பாசிட்டிவா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் நம்மள வந்து டவுட்டா பார்க்கும்போது, யோசிக்கும் போது, படம் கரெக்டா பண்ணுமா, வருவாங்களா, பண்ணுமா, நடக்குமா, நடக்காதா, கரெக்டா வருமானு யோசிக்கும் போது, இதுக்கு முக்கிய முக்கிய புள்ளியா இருக்கிற ஆள் வந்து நம்மள கோரா அவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணி, ரஜினி சாருக்கு இந்த இந்த ஸ்கிரிப்ட் மேல இருந்த நம்பிக்கை தான். நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஹிமாலயஸில் எங்கேயோ இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே நானும் அவரை ரீச் பண்ணுறது கூட இப்போ கஷ்டமாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி அவரை சீக்கிரம் மீட் பண்ணால் நேரில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கோம். சீக்கிரம் வாங்க. அவரோட கண்ணு நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பேசிக்கலி அவரோட அவர் பேசும்போதே, நார்மலாக நம்மக்கிட்ட பேசும்போதே அந்த ஐஸ் வந்து ரொம்ப அவரோடய இங்கே பார்த்துட்டே இருப்பார். சக்கு நம்மளை இப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். ஸோ அவரோட மோஸ்ட்லி அவரோட பாடி லாங்குவேஜே வந்து கண்ணில் தான் இருக்கும். உங்கள் கட்டிடத்தை உருவாக்க ரெடி பிரிக் ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் ஐஓஎஸ் ஆப்பில் உங்கள் கட்டுமான பொருட்களை வாங்க ரெடி பிரிக் ஆப்பை டவுன்லோட் செய்வோம். எல்லாருக்கும் வணக்கம். டெய்லர் பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக நிறைய நாங்கள் ஆடியோ லான்ச்சு, நிறைய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே நிறையா சொல்லிட்டோம். இப்போ என்னென்னா, நம்ம அதெல்லாம் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பேசினது. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு, பட் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு இப்படி ஆகணும்னு நினச்சி அப்படி பண்ணல, படம் நல்லா வரணும் அப்படின்றது தான் பிக் மோட்டிவாக இருந்துச்சு. பட் அப்படி வச்சு இந்த கதையை பண்ணும்போது எல்லாம் பண்ணி நம்ம பண்ண கதையை கரெக்டாக எடுத்துடணும் அப்படின்னு இருந்துச்சு. அதை இப்போ இன்றைக்கி இந்த படம் இருக்கிற சக்ஸஸுக்கு ஃபுல் காரணம் அந்த ஸ்கிரிப்டோட, ரஜினி சாரோட அந்த பவரை நாரா, அவருடைய அந்த ஸ்வாகு, ப்ளஸ் அவரோட ஃபேன்ஸு, இதெல்லாம் தான் வந்து இதோட முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு அவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல் த ஆடியன்ஸ், ப்ரெஸ், இந்த படத்தை இவ்வளோ பெருசாக கேரி பண்ணிட்டு போன ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ். அப்புறம் என்னோட டீம், இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, ஆக்டர்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியாச்சு நிறைய இடத்துல. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இதில் இதோட முக்கியமான, இன்னைக்கு இருக்கிற இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு வந்த இதுக்கு இவ்வளோ அந்த படத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க. நாட் ஓன்லி இன் சென்னை, இன் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகா, ஆந்திரா, ப்ளஸ் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் ஓவர்சீஸ், தமிழ்நாடு, எல்லாத்துலேயுமே யுனானிமஸாக வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஆன் என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வைஸும் சரி, அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்ஸும் சரி, எல்லாமே இப்படி வந்து இன்றைக்கி யூனிவர்சலாக இப்படி எல்லாமே அதை ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு முக்கிய காரணம் ரஜினி சாருக்கு மேலே, ரஜினி சாருக்கு இந்த இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருந்த நம்பிக்கை தான். அது வந்து எப்படி வந்து லேண்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் அவர் அன்றைக்கே ஒரு விஷயம்ல இருந்துச்சு. ஸோ நான் படம் ப்ரிவியூனால் சாருக்கு மட்டும் போட்டு காமிச்சேன். ரிலீஸுக்கு ஒரு மூணு நாள் இருக்கும். மூணு நாளுக்கு முன்னாடி போட்டு காமிக்கும் போது அவர் படத்தை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் நீங்கள் இந்த படம் ஒத்துக்கும் போது உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, இந்த படம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி, இந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் நினச்சதை விட இது வந்து 10 மடங்கு ஜாஸ்தி வந்திருக்கு. எனக்கு படம் நல்லா வரும்னு தெரியும், பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு நிஜமாகவே ஒரு அந்த அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அன்றைக்கே வந்து ஓகே, அதில் ஒரு இன்றைக்கி இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் அன்றைக்கே வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் நம்மளை வந்து டவுட்டாக பார்க்கும்போது, யோசிக்கும்போது, படம் கரெக்டாக பண்ணுமா, வருவாங்களா, பண்ணுமா, நடக்குமா, நடக்காதா, கரெக்டாக வருமானு யோசிக்கும் போது, அந்த இதுக்கு முக்கிய முக்கிய புள்ளியாக இருக்கிற ஆள் வந்து நம்மளை கோரா அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி, அவரோட அந்த இமேஜ், ஸ்டார்டம் எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டு நம்ம சொல்கிறத மட்டும் கேட்டு, நம்ம ஆளுங்களோடலாம் சேர்ந்து அது ஓகே, நம்ம எங்களோட அந்த டீமுக்குள்ளே இன்வால்வ் ஆகி பண்ணி இந்த கண்டென்ட் வந்து இவ்வளோ கரெக்டாக வந்து லேண்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஹிமாலயஸில் எங்கேயோ இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே நானும் அவரை ரீச் பண்ணுறது கூட இப்போ கஷ்டமாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி அவரை சீக்கிரம் மீட் பண்ணால் நேரில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கோம். சீக்கிரம் வாங்க. அது தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் நீங்கள் கேட்டிங்களே சாரோட, ரியா சார் க்வெஸ்சன் என்ன, அவரோட கண்ணு நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பேசிக்கலி அவரோட அவர் பேசும்போதே, நார்மலாக நம்மக்கிட்ட பேசும்போதே அந்த ஐஸ் வந்து ரொம்ப அவரோடய இங்கே பார்த்துட்டே இருப்பார். சக்கு நம்மளை இப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். ஸோ அவரோட மோஸ்ட்லி அவரோட பாடி லாங்குவேஜே வந்து கண்ணில் தான் இருக்கும். அவரோட கண்ணில் வந்து அவரோட அந்த சோகமாக எதுவாக இருந்தாலுமே அந்த கண்ணில் அந்த ஷார்ப்பாக சிரிக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தது அது விஜய் கார்த்திக்கு. விஜயகாந்த் அவர் கண்ணு மட்டும் இருக்கும், ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அவர் கண்ணு மட்டுமே பார்த்து பாக்கெட்டில் ரெண்டு கண்ணு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்து சரி, அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஃபார் சாருக்கு வந்து அந்த கண்ணில் வைக்கலாம் அப்படின்றது ஐடியாலாம் அங்கேருந்தா வந்துச்சு. இப்போ புள்ளி அது எல்லா ஃபேன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலிஸ்லாம் நான் இப்போ ஒரு 2 டேஸ் முன்னாடி போய் ஸ்க்ரீன் தேட்டரில் படம் பார்க்கும்போது கூட ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை இவ்வளோ அழகாக கொண்டு போய் இப்படி பொசிஷன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. அது நான் ஸ்டாப் சப்போர்ட், நீங்கள் பண்ணுற ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே பார்க்குறோம், எல்லாமே வந்து ரொம்ப ஹைலி மோட்டிவேட்டிங் அண்ட் ரொம்ப அதுக்கு இவ்வளோ டிசர்வ்டான வந்து யோசிச்சு நமக்கு இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷம். இந்த
படத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான மேஜர் சப்போர்ட் வந்து சன் பிக்சர்ஸ். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பித்தோம், கடைசியாக முடியும் போது அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பட்ஜெட் அப்படியே வீங்கி வீங்கி அப்படியே, ஏன்னா நம்ம அது பர்பஸ்ஃபுல்லாக ஆகலை. படம் நம்ம பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் இருந்ததோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைடாக சிலதெல்லாம் ஷூட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. பட் எவ்வளோ நம்ம என்ன கேட்டாலும் வந்து அது பெருசாக மனசுக்குள்ளேயே கோச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட காட்டாமல் அது வந்து அந்த பட்ஜெட்டை கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த படத்தை லேண்டிங் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த டெக்னீஷியன்ஸ்கிட்ட காட்டவே மாட்டாங்க. நமக்கு அந்த ப்ரெஷரோ வந்து இப்போ விஜய் கார்த்திக் மேலேயோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் யார் மேலேயுமே அந்த ப்ரெஷர் இல்லாமல் அந்த படத்தை அவங்க கண்ணன் சார் அண்ட் செம்பியன் சார் எல்லா ப்ரெஷரையும் எடுத்துக்கிட்டு இந்த படத்துக்கான என்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு இன்றைக்கி லேண்டிங் இவ்வளோ தூரம் வந்து இந்த ப்ரெஸ் மீட் வச்சது கூட ரொம்ப தேங்க்ஸ் கிவிங் மீட். ஏன்னா நிறைய பேருக்கு தேங்க்ஸ் நீங்கள் நார்மலாக அதிகமாக ஜென்யூனாக ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்தால் மட்டும்தான் இல்லை ஏதாவது சொல்லணும்னா மட்டும்தான் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒரு தப்பான ஒரு நம்பரையோ இல்லை தப்பான ஒரு விஷயத்தையோ வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. அதுவே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ சார் இன்றைக்கி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்ததுக்கு. உங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. ப்ளஸ் வந்து சேர்மன் கலாநிதி மாறன் சாருக்கு வந்து இதில் வந்து ஒரு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. என்ன அப்படின்னா அவர் டே ஒன்லேருந்தே அவர் வந்து எங்கே இவர் கதை கேட்க மாட்டார், சும்மா போனால் ஒரு ஒன்லைன் சொல்லிவிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவர் என்னென்னா 2.5 மணி நேரம் கதை சொன்னாலும் கேட்பார், 5 மணி நேரம் கதை சொன்னாலும் கேட்பார். கரெக்டாக உட்காந்து எந்த ஒரு தொய்வுமே அவர்கிட்ட இருக்காது, நம்ம டயர்ட் ஆகிடுவோம், அவர் அப்படியே உட்காந்த மாதிரி அப்படி ஃபுல் கதை கேட்டுட்டு அவருக்கு என்ன தோணுதோ கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவார். சம்டைம்ஸ் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து அதில் ஓகே அதெல்லாம் ஸ்கிரிப்டில் இன்வால்வ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். ஸோ அவருக்கு இவ்வளோ டைம் இருந்து இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். கடைசியாக பார்க்க படம் எப்போ காட்டுவீங்க, இப்படி வந்திருக்கா அப்படி வந்திருக்கு, அவரோட அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆர்வம் தோ அவங்களுக்கு இதை விட நிறைய தாண்டி அதர் பிஸ்னஸ் அண்ட் அதர் ஒர்க்லாம் இருக்கும்போது கூட இந்த படத்தை வந்து அவர் ஹீ டுக் டு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணி இதை ரொம்ப பேஷனேட்டாக ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கலாநிதி மாறன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் டெக்னீஷியன்ஸ் மட்டும் நிறையா தேங்க் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஜய் கார்த்திக் டிஓபி. விஜய் கார்த்திக் அப்படின்னா டே ஒன்லேருந்தே ஒரு ஆள் வந்து சேம் ஒரு ஃபுல் எனர்ஜிலேயே இருப்பார். எப்போவுமே ஒரு டயர்டாகி இங்கே இன்றைக்கி வேணாம் நாளைக்கு அப்படிலாம் என்றைக்கு எப்போ கூப்பிட்டாலும் வருவார். அதே ஸ்பீடில் அதே எனர்ஜியில் பேசுவார். என்ன பண்ணுறாரு தெரியல, ஏதோ சித்த வைத்தியம்னு நினைக்கிறேன். அதை கடைப்பிடிச்சி அந்த டெக்னிக் என்னன்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதை தாண்டி வந்து எவ்வளோ தான் ரஜினி சார் ஃபேனாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் எங்கேயாவது வந்து ஒன்று இதை நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து அவராக தான் இருக்கும். இல்லை இது வேண்டாமே இதை கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து கூட சேர்ந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி ஒர்க் பண்ணுவாரோ அந்த லெவலுக்கு வந்து இறங்கி ஒர்க் பண்ணுவார். ப்ளஸ் அவரோட ஏஸ்தெட்டிக்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அந்த ஒர்க் சென்ஸ் எல்லாம் வந்து அது நம்ம சொல்ல வேணாம், அது விஷுவலி பார்த்தாலே தெரியும். தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எப்போ நிர்மல் எடிட்டரு எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துடுவான், இன்றைக்கி ஏன் வரல தெரியல, 12 மணிலேருந்து வரேன்ற ஆளை காணும். பட் இந்த படத்துக்கு வந்து அதிக ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நிர்மலாக தான் இருக்கும். ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எவ்ரிடே ஷூட் பண்ணதுலேருந்து அன்றைக்கி எடிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சொல்லிவிட்டு லாஸ்ட் மினிட் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் கூட இதை வேலை பார்த்துட்டுருந்தாண்டி படமே ரிலீஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னா இல்லைப்பா இதுக்கப்புறம் குட்டி குட்டி ப்ரோமோ வரும் டீசன் வரும்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு தான் பாம்பேலேருந்தே வந்தேன்னு நினைக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு. ஸோ தேங்க்யூ நிர்மல், தேங்க்ஸ் ஃபார் த ஆல் த ஹார்ட் ஒர்க். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண். கிரண் எப்படின்னா அவர் வந்து ஒரு மல்டி ஃபேஸ்டு, திடீர்னு பார்த்தா இங்கே நடிப்பார், அங்கே ஒரு இடத்துல ஏதாவது கண்டஸ்டண்ட்டாக இருப்பார். ப்ளஸ் ஆர்ட் டைரெக்ஷனும் பண்ணுறாரு பார்ட் டைமாக. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம இந்த படம் கொடுக்கும்போது நான் சொன்னேன், கிரண் ஆனால் நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் நடிக்கிறது வேணால் நீங்கள் உங்களோட திறமையை ஃபுல்லாக இதிலேயே காட்டுங்க, இது வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஆர்ட் டைரக்டர் நீங்கள் என்ன நடிக்கிறதுக்கு போய் சான்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஐ வேல்யூ மோர் தென் எப்போவுமே டெக்னீஷியன்ஸ் மேலே எனக்கு ஒரு அதிக ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது சொல்லுவோம் ஸோ அவர் ஒரு வாட்டி செட்டு போடும்போதும் டிசைன் காட்டும் போதுமே வந்து அவர்கிட்ட இவர் ஒரு வேளை மனசில் இதெல்லாம் வச்சுட்டு ஏதாவது கம்மியாக பண்ணி கொடுத்துருவாரோன்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய படமாக காமிக்கிறது ரொம்ப கிராண்டியராக இருக்கணும்னு சொல்லி சர்ரியெல்லாம் பண்ண வேண்டாம், எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்காகவே இருக்கணும்னு சொல்லி நிறைய அவர் பண்ணியிருக்க செட்ஸ் வந்து நிறைய செட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாமே லைவ் லொக்கேஷன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ கிரண், தேங்க்யூ ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க். அப்புறம் பல்லவி சிங் காஸ்ட்யூம் டிசைனர். ஸோ இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க, ஒரு கேரக்டருக்குமே ஒரு லுக்கு செட் பண்ணி இந்த கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டருக்கு கூட நிறைய அந்த ஓவர்லாப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த். அவங்களுக்கு தமிழ் தெரியாது பட் நம்ம அவங்கள ஒரு ஏரியாவை கூப்பிட்டு போய் தமிழ்லாம் கற்றுக் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன்லாம் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ பல்லவி. அப்புறம் ஸ்டன்ட் சிவா மாஸ்டர்,
மாஸ்டர் வந்து எனக்கு கோலமாவ கோக்கிலேருந்து ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது எனக்கு தெரியாது சார் என்னென்ன படம் பண்ணியிருக்காங்க சொல்லி. அதுக்கப்புறம் தான் சொன்னால் இந்த மாதிரி பாலா சாரோட ஃபஸ்ட்டு மூணு படம் சார் தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கௌதம் சாரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஆமாம் பார்த்தா நிறைய எல்லாம் ரொம்ப ஆல் டைம் ஒரு கிளாசிக் ஃபிலிம்ஸு, நிறைய பெரிய பெரிய படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சாரை கூப்பிட்டேன். வரும்போதே கூட அப்படியே ரெண்டு பேர் அவரோட பயங்கரமாக ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தால், ஏன்னா ரெண்டுமே பசங்க, இவர் ரெண்டு இவரோட அரடி அரடி ரெண்டு பேர் ஹைட்டாக இருப்பானுங்க அகலமாகவும் இருப்பானுங்க. யார் மாஸ்டர் இது அப்படின்னா பசங்க இப்போ தான் கற்றுக்கிறானுங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் பசங்கன்னா ஹை எனர்ஜி இருக்கும், எதாவது ஒன்றுனா அவங்களே இறங்கி பண்ணுவானுங்க. ப்ளஸ் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளை ரொம்ப அவங்க ஐடியாஸை வந்து நம்ம மேலே திணிச்சு பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன ஐடியா இருக்கோ அந்த ஐடியாவை கரெக்டாக ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல தான் எப்போவுமே தெளிவாக இருந்தாங்க. ஸோ நான் சொல்லி சில விஷயம் இது வேணாம் அப்படின்னா அந்த வேணான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் நம்ம என்ன யோசிச்சோமோ அதை கரெக்டாக எடுத்து முடிச்சிருக்கோம், தேங்க்யூ. அப்புறம் ஜானி மாஸ்டர், ஜானி மாஸ்டர் வந்து எனக்கு இது நாலாவது பாட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். இது டாக்டர்லேருந்தே ஒர்க் பண்ணிருக்கோம். ரொம்ப ஒரு நல்ல க்ரியேட்டிவான ஆள், ப்ளஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தோம், ஏதோ ஒரு வேலையை பார்த்தோம் இன்றைக்கி இந்த சாங்கை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டோம், வெறும் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு, சாரி சார் கண்ணன் சார் செம்பியன் சார் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப க்ரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஆளாக தான் இருந்தாங்க. இதே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணியிருப்பாரு, நீங்கள் திட்டலாம் பட் நான் பண்ண முடியாது. எனக்கு என்ன வேணுமோ இது ஆர்டிஸ்ட் படத்துக்கு என்ன தேவையோ அதை பொறுமையாக வச்சு எடுத்து முடிச்சுட்டு கொடுத்தாரு. இந்த பாட்டு அந்த கவாலா சாங் தான் ஃபஸ்ட்டு படம் ஓப்பன், அந்த படத்துக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ப்ரொமோஷனாக இருந்தது. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜானி மாஸ்டர். அப்புறம் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லோரும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. மிர்னா, வசந்த் ரவி, சுனில் சார், சுனில் வர்மா சார் நான் அங்கேயே விட்டேன் ஆடியோ லான்ச்சில். சார் தேங்க்யூ ஸோ மச் சார், நான் இந்த படம் நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் ஒத்துப்பீங்களா மாட்டிங்களா ஒரு டவுட் இருந்துச்சு, பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. எப்படின்னா நம்ம என்ன சீன் சொன்னாலுமே அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டைலாக் அவர் யோசிச்சுட்டே இருப்பார், யோசிச்சுட்டு சார் இது பண்ணலாமா அது பண்ணி டேக் முடிஞ்ச டேக்லாம் கூட டேக் முடிஞ்சிருக்கும் ஓகே இருக்கும், அதுக்கப்புறமா ஏதாவது கரெக்ஷன் இந்த மாதிரி ஒன்று இருக்குது பண்ணலாமா இப்படி ஒன்று இருக்குது பண்ணலாமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது சரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்றுன்னு எடுத்துகிட்டு கடைசியில் எது நல்லாயிருக்கோ அதை படத்தில் வச்சிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த இன்வால்மெண்ட். நீங்கள் ரொம்ப இவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு பட் ஆனால் ரொம்ப பயங்கர அதிபயங்கர பணியோடு இருப்பார் நம்ம ஹர்ஷத் பார்த்தீங்களே, தேங்க்யூ ஹர்ஷத். அவர் ஹர்ஷத்துக்கு இப்போ தான் அதான் ஃபஸ்ட்டு படம், ஸ்டார்டிங்லேருந்தே அவர் இப்படி தான் இருப்பார். இது நமக்கு இந்த நேச்சர் பிடிச்சி தான் அவரை படத்துலேயே காஸ்ட் பண்ணது. ஸோ ஓகே என்றைக்கும் நேச்சர் மாற்றி உக்காரியாயு உக்காரியா கலாய்கிறியா என்னன்னே தெரியல. ஓகே தேங்க்யூ மிர்னா, தேங்க்யூ வெரி. எப்படின்னா அந்த மிர்னா கேரக்டருக்கு ஒரு அஞ்சாறு பேர் நாங்கள் வந்து கூப்பிட்டு பேசணும், நிறைய பேர் அதை வந்து அந்த கேரக்டர் வேணாம் ஒத்துக்கல கம்மியாக இருக்குது இதோட பெருசாக இருக்கணும் நாங்கள் சில பேருக்கு வந்து சில பேர் வந்து நமக்கு கரெக்டாக இருப்பாங்கன்ற மாதிரி தோணல. பட் மிர்னா பார்த்த அன்னைக்கே ஓகே வந்து இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு அவங்க லுக் டெஸ்ட் ஒன்று பண்ணோம், கரெக்டாக லாக் பண்ணிட்டோம். நான் தெரிஞ்சு படத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒன் மோர் போனது கிடையாது, அதில் வந்து அவங்களும் ஒரு ஆள், நிறைய பேருக்கு நிறைய ஒன் மோர் டேக்ஸ் எடுத்திருக்கேன் இவங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எப்போவுமே டேக்ஸ் கம்மியாக தான் இருக்கும், நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுடலாம். இந்த கான்சென்ட்ரேஷன்லாம் நம்ம அப்படியே வீட்டி கணேஷ் ரெட்டின்னு தன்ராஜ் இவர் மேலே இந்த மாதிரி போட்டுருவோம். தேங்க்யூ, தேங்க்யூ மிர்னா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். தம்பி ஜாஃபர், ஜாஃபர் வந்து எப்போவுமே ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணணுவான், கடைசி ஷூட்டிங் அன்னைக்கு வரைக்கும் வந்துடுவான், அதுக்கப்புறம் கடைசியில் அன்னைக்கு காலையில் இல்லை ஜாஃபர் இது கொஞ்சம் மாற்றிக்கலாம் அடுத்த படம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு படம் மிஸ் ஆயிடுச்சு சாரி. பட் இந்த படம் தேங்க்ஸ்டா, நீ நிறைய பிஸியாக இருக்க தெரியும் அங்கே பாம்பேயில் ஷாருக் கான் நீங்கள் சல்மான் கான் அந்த மாதிரி போயிட்டுருக்கு, இருந்தாலும் எப்போ கேட்டாலும் என்னென்ன ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடவா அதை பண்ணிட்டு வரவா நீங்கள் கண்டிப்பாக என்ன வச்சு ஷூட் பண்ணுவீங்களா கேட்பான். அப்படி அது அந்த படம் என்ன படம் அப்படின்னு கேட்டால் ஜவான் சொல்லுவான். அதனால் சரி நம்ம என்ன சொல்கிறது சரி ஓகேடா அப்படின்னு அதனால் நிறைய வாட்டி அவனை வந்து கரெக்டாக வச்சு ஷூட் பண்ணிடணும் கான் இது இருந்துச்சு, ஒன்று எதுவும் கொலாப்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சுப்பு, சூப்பர் சுப்பு வந்து பாட்டெல்லாம் எழுதி முடிச்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் அணி ஒரு வாட்டி ஸ்ட்ரைட்டாக எனக்கு பாட்டு தான் அனுப்பிச்சார், லிரிக்கை பார்க்க என்ன இந்த பாட்டு ஏதோ ஒன்று பண்ணி தரேன்னு சொன்னாரு காணும் எப்போ பார்த்தாலும் டியூன் தான் வருதுன்னா கடைசியாக ஃபைனல் பண்ணி நான் பார்த்தேன். லிரிக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் சார் யார் சார் இது, ஃபயரோ ஃபயராக இருக்குது ரஜினி சாரோட அதிபயங்கரம் ஏதோ கன்ஃபார்மாக இருந்தாலும் ஏதோ ஒரு ரசிகர் மன்றத்தில் தான் இருக்கார், அவர் எந்த மன்ற தலைவரும் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அனி ஸ்டுடியோவில் பார்த்தேன் பாட்டுறேன் லீஸ் ஆயிரம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு பேசும்போது தான் அந்த ஃபயர் வந்து அவர் இது இல்லாமல் நிறையா பாட்டு எழுதியிருக்காரு நிறைய டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு எல்லாம் தாண்டி இந்த பாட்டு இதுக்கு வந்து நம்ம ஓகே சொன்னதுக்கப்புறமா ஓகே இல்லைனா இன்னொன்று பண்ணித்தரேன் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஓகே இல்லைனான்னு கேட்டால் சரி கொடுங்க நான் அந்த ஆப்ஷனும் அவ்வளோ ஒரு வந்து ஒரு எனர்ஜி அண்டு ஒர்க்கை கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு இது இருங்க. தேங்க்ஸ் சுபு. சேம் அதே மாதிரி விக்கிக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரத்தமாரே சாங் அண்ட் அருண்ராஜா தேங்க்யூ ஸோ மச் கவாலா பாட்டுக்கு.
எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரெட்டின் இன்னும் ரெட்டின் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரீங்களா? டப்பிங்கா? ஓகே. அது வந்து ஆமாம், அந்த பவர் எங்கேயும் காட்டுறீங்க எங்ககிட்ட. ஸோ தேங்க்யூ ரெட்டின். ஃபஸ்ட்டு படத்தில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படத்துல தன்ராஜ் மாதிரி தான் வந்தார். ஆமாம், இப்போ பார்த்தா ஆமாம் இப்போ வந்து வேறு மாதிரி வந்திருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ ரெட்டின். ஸோ என்னென்னா, அரே எனக்கு தெரியும் அவரோட இப்போ ஒரு க்ரோத்து. நான் ரொம்ப பிஸியாக இருந்தாலுமே நம்ம எப்போ டேட்டு கொடுத்தாலுமே அதை வந்து பழைய ஓல்டு சென்டிமெண்டெல்லாம் பேசி பிளாக்மெயில் பண்ணி வர வைக்கிறது. அவர் வந்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறது இப்போ நாங்கள் அந்த மாதிரி. ஸோ நமக்கு தெரியும் அவர் நிறையா பிஸியாக இருக்கார், பட் ஸ்டில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக பண்ணி. அது எனக்கும் அவருக்கும் ஒரு வைப் இருக்குது, அது அவர் தான் க்ரியேட் பண்ணார். அதை க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணாலும் இந்த படத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக எப்போவுமே இருப்பார். மோர் தென் ஆக்டிங்கை தாண்டி அந்த டிஸ்கஷனுக்கு வர்றது, எதாவது தேவையில்லாத சொல்கிறது, அவர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கலைன்னா அதுக்கு நம்மக்கிட்ட சண்டை போட்டு போகிறது, அதுக்கப்புறம் இவரை நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அது ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் ரெட்டின். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். உங்கள் கட்டிடத்தை உருவாக்க ரெடி பிரிக் ஆப், பிளே ஸ்டோர் மற்றும் iOS ஆப்பில் உங்கள் கட்டுமான பொருட்களை வாங்க ரெடி பிரிக் ஆப்பை டவுன்லோட் செய்வோம்.